ஓம் சைராம், ஜெய் சைராம். சாய்பாபாவின் சத்தியவாக்கு சாய் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சாய் உங்கள் வாழ்க்கையில் நடத்தின அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்திருந்தால் உங்கள் வாய்ஸ் நோட்டோட எனக்கு அனுப்புங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களோட வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்களும் உங்களோட அனுபவத்தை நிறைய எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. ஆனால் மன்னிக்கணும், என்னோட வேலைப்பழு காரணமாக என்னால் இமெயில் செக் பண்ணி அதை அப்லோட் பண்ண முடியல. இன்னையிலிருந்து வரும் நாட்களில் கண்டிப்பாக சனிக்கிழமை சாய்ப்பாவோட அற்புதத்தை பதிவேற்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம சாய் குடும்ப உறவு சாந்தி சங்கர் அப்படிங்கிறவங்க பகிர்ந்த அவங்களோட வீடியோவை பார்க்கலாம். உங்க பதிவுகளை நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிற sainilani@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன், அப்லோட் பண்ணிடுறேன். ஓம் சைராம், இப்போ சாந்தி சங்கரோட அனுபவத்தை கேட்கலாம். வணக்கம், என்னுடைய பெயர் சாந்தலட்சுமி. நான் ஒரு தீவிர பாபா பக்தர். நாங்கள் எப்பொழுதும் சாய்க்கு பூஜை பண்ணுவோம். சில நேரங்களில் தவறுனாலும் அவரை நினச்சி மந்திரங்கள் மாதங்கள் சொல்லிக்கிடுவோம். அதே போல் நாங்கள் தைப்பொங்கலுக்கு முதல் நாள் நான் ஆன்லைனில் இந்த சிலையை பார்த்தேன். பார்த்துட்டு வாங்குவோம் அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்தேன். ஆனால் மறுநாள் பூஜை பண்ணையில் அதே சிலை கற்பூரத்தில் வந்து காட்சி கொடுத்து, நீ என்ன சிலை வாங்குற, நான் உருவத்திலே வந்திருக்கேன், என்னைய பாரு அப்படின்னு சொல்லி பாபா வந்து எங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு போனாங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு லீலைகள்னால் அது ஒன்று தான். எங்களுக்கு வியாழக்கிழமையிலையும் பூஜை பண்ணையில் பாபா கற்பூரத்தில் வந்து எழுந்து அருளி எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போவாங்க. அது எப்பொழுதும் எங்கள் வீட்டில் நடக்கும். சில நாட்கள் எங்களுடைய கணவர்லாம் நம்பவே இல்லை, நீ சும்மா சொல்கிற அப்படின்னு. ஆனால் பாபா வந்து இந்த பிளஸ்ஸிங் ரூபத்தில் வந்து எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்கல்ல, என் வீட்டுக்கார் அவ்வளோ மனதார பாபா எங்கள் கூட தான் இருக்காங்கன்றத உறுதியாக நம்பி இப்பொழுதும் எங்கள் குழந்தைக்கு நாங்கள் சாய்ந்தான் பேர் வச்சுருக்கோம். நன்றி சந்தலக்ஷ்மி, உங்களோட சாய் அனுபவங்கள் தொடரட்டும். இது சாய்பாபாவின் சத்தியவாக்கு. என்னன்பேன் பிரியமே, இப்பொழுதும் உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொண்டு தானே இருக்கின்றாய். உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டு விட்டதைப் போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போலவும் இப்போது நீ உணர்கிறாய். என் கண்மணியே, அனைத்தையும் நான் அறிவேன். உனது மனம் எதிரே தருகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய். உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான். ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கள். உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு. உன் திடமான சிந்தனையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை சற்று தளர்த்தும். எந்த நேரத்திலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயேயானால் உன் மனதை அமைதியாக வைத்து கொண்டு என்னையே நினைத்து தியானித்து கொண்டே இருப்பாயேயானால் உனது கர்ம வினைகளின் தீய பலன்கள் பனி போல் உருகி கரைய வைத்து கொண்டிருக்கும் என் லீலைகளை உணர்வாய். உன்னை அரவணைக்க யாருமே இப்பொழுது இல்லை என்று வருந்தாதே கண்மணி. என் உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. வாழ்க்கையில் பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். நீ வளர்ந்து விட்டாலும் வாழ்ந்து விட்டாலும் மனதளவில் இன்னும் சிறு பிள்ளையைப் போல்தான் இருக்கின்றாய். உனக்கு இன்னும் சில விஷயங்களில் தெளிவு தேவைப்படுகின்றது. கோபம், வெறுப்பு, விதண்டாவாதம், ஏமாற்றம் போன்றவை உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை கட்டுக்குள் கொண்டு வா. நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று மனதார நம்பு. எந்த ஒரு பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கையாளும் பண்பை வளர்த்துக்கொள். இவ்வுலகிலுள்ள எல்லா உயிர்களும் சமம்தான். யாரையும் நீ துச்சமாக நினைக்காதே. அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்தி கொள்ளாதே. நீ எப்பொழுதும் உயர்ந்தவள்தான். இந்த சாயின் பிள்ளை என்ற அந்தஸ்தை பெற்ற பின் நீ எவ்வாறு தாழ்வானவளாக கருதிக்கொள்வாய்?
தேவையில்லாதவற்றை யோசித்து மனதை பாரமாக்காதே. மனதை சற்று அமைதியாக வைத்துக்கொள். எதற்கும் கலங்க தேவையில்லை. எல்லாம் சரியாகிவிடும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயம் நீ தடைகளை தகர்த்து நீ எதிர்பார்க்கும் நீ காத்திருக்கும் வெற்றியை அடைவாய். மேலும் உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்களும் உள்ளது. உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை கெடுத்துக்கொள்கின்றாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையே ரணமாக்கி வைத்துள்ளாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்ததை போன்று இருக்கின்றாய். இப்படி இருப்பதனால்தான் உன் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைப்புகளை அறவே துடைத்துவிடு. அதை விரும்பாமல் ஏற்றுக்கொள்ளாதே. அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம்தான். பிடிக்காத ஒன்றை ஒப்புக்கொள்ளாத உன் மனதில் ஒவ்வாத ஒன்றை நெருங்கி நெருங்கி செல்லாதே. அதற்கு நீ அதை விட்டு நகன்றிருப்பது சிறந்தது. அமைதியாய் போவதில் தவறில்லை கண்மணி. இங்கே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கல்கள், தடைகள், நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அதை தாண்டி வருவதுதான் உன் மனதைரியம். நிச்சயம் இது உன்னால் முடியும். உன்னால் முடியாது என்று நினைத்த அனைத்து விஷயங்களையும் நீ செய்து முடிக்கத்தான் போகின்றாய். அதற்கான காலத்தை நீ தொட்டுக்கொண்டு தான் இருக்கின்றாய். இந்த வாழ்க்கையை நினைத்து மிகவும் பயப்படுகின்றாய். ஆனால் இந்த வாழ்க்கை அமைதியானதுதான். உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கின்றது. அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகளும் உள்ளது. அதை பின்பற்று. உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும். உனக்குள்ள பிரச்சனைகள் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே. உன்னை மீறியும் என்னை மீறியும் எதுவும் உன்னை தாக்கிவிடாது. எப்பொழுதும் ஒன்றை நினைவிற்கொள். உன் கண்ணீர் உன்னை அழுத்தும் போதும் உன் மனம் ரணமாக இருக்கும் போதும் இனி இது நடக்காது, இனி இது கிடைக்காது என்ற முடிவு நீ எடுப்பதற்கு முன்பும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். இந்த சாயை சரணாகதி அடைந்தவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் போவது என்ற பேச்சே என் சங்கல்பத்தில் இல்லை. என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழச் செய்வேன். என்றும் அவனை கண் இமைக்காப்பது போல காப்பேன். எனது இந்த வார்த்தைகளையும் வாக்குகளையும் மீண்டும் மீண்டும் கேட்டு உன் மனதில் ஓடச் செய். உன் மன வலிக்கெல்லாம் எனது இந்த சத்திய வாக்குகள் மருந்தாகட்டும். என் பிள்ளையாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை அல்லவா? ஏதோ கண்மணி, நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ என் கரங்களை பிடித்துக்கொள். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது இந்த சாயின் கடமை. உன் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே இன்று நான் வந்துள்ளேன். இதோ கண்களை மூடி கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே, உன்னிடம்தான் நான் பேசிக்கொண்டும் இருக்கின்றேன். இந்த கணம், இந்த நொடி என நீ ஒரு முறை ஏனும் ஒரு நொடியேனும் உணர்ந்திருந்தால் இனி உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி மாறும் என்பதை நம்பு. என்னால் தாங்கவே முடியவில்லை சாயப்பா என்று கதறுகின்றாய். ஆனால் எந்த அளவு நீ தாங்குகின்றாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்திருக்கின்றது. ஒன்றே ஒன்றுதான், எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவுண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டுமென்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்து கொண்டிரு. இறை நாமத்தை உச்சரித்து கொண்டே இந்த காலகட்டத்தை கடந்து வா. கூடிய விரைவில் உனக்கு நல்ல வழி பிறக்கும். அதுவரை பொறுமையோடு கத்திரு. உன் எதிர்காலம் நிச்சயமாக நீ நினைத்தபடியே அமையும். நல்ல எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். உன் சயிருக்கு பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம்.